தி செக்யுலர் பார்வையாளர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பார்த்து பேசிட்டு இருக்கேன். பொதுவாகவே நம்ம வந்து எங்கேயாவது வண்டி ஓட்டிட்டு போறோம் அப்படின்னா காவல்துறை அதிகாரிகள், போக்குவரத்து காவல்துறை அதிகாரிகள் என்ன பண்ணுவாங்க, வண்டியை மடக்கி என்ன தம்பி குடிச்சிருக்கியா, ஊதி காட்டு, என்ன இப்படி வண்டி விட்டுற, என்ன வாங்கிட்ட வந்து ஆர்சி புக் இல்லை, லைசன்ஸ் இல்லை, ஒழுங்கான ஒரு டாக்குமெண்ட்டுக்கும் வச்சிருக்க மாட்டேறியே, சரி ரைட்டு இந்த நேரம் எங்கே போயிட்டு வரேன், சரி நோ பாருங்க வண்டி பாட்டிருக்க, சரி வேகமாக ஓட்டிட்டேன் அப்படின்னு சொல்லி ஃபைன் போடுவாங்க. நம்ம பல இடங்களில் பார்த்துருக்கோம். ஆனால் இப்போது 2-3 நாளாக அரசு பேருந்து எந்த இடத்துல போனாலும் சரி, தமிழ்நாடு முழுவதும், சென்னையில் மட்டும் சொல்லலை, தமிழ்நாடு முழுவதும் அரசு பேருந்தை டார்கெட் பண்ணி போக்குவரத்து துறை காவல் அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வண்டியெல்லாம் மறித்து அவங்க மேலே ஃபைன் போட்டுட்ருக்காங்க. குறை 1000 ரூபா ஃபைன் போடுறது, நோ பார்க்கிங் வண்டி நிப்பாட்டிருக்கீங்க, யூனிஃபார்ம் ஒழுங்காக போடலை, குடிச்சிருக்கீங்களா, ஊதி காட்டுங்கன்னு சொல்லி செக் பண்ணுறதா இருக்கட்டும், அப்புறம் வந்து அளவுக்கு மீறி பயணிகளை வந்து ஏற்றிட்டு போகிறாங்களான்னு செக் பண்ணுறதா இருக்கட்டும், பேருந்து சரியாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுறதா இருக்கட்டும் சொல்லி பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்திருக்காங்க. இது வரைக்கும் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி சம்பவம் நடந்ததே இல்லை. ஆனால் திடீர்னு பார்த்தா இந்த ஒரு மோதல் சம்பவம் மிகப்பெரிய ஒரு உச்சகட்டத்தை அடையக்கூடிய நிலையை ஏற்படுத்திருக்கு. இதோட ஆரம்ப புள்ளி எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு காவல்துறை அதிகாரி அரசு பேருந்துல பயணிக்கிறாரு, எங்கன்னா டைரக்டா வேலைக்கு போறாரு. அப்படி போகும்போது நடத்துனருக்கும் காவல்துறை அதிகாரிக்கும் ஒரு மோதல் ஏற்படுது. என்ன மோதல்னா, நடத்துனர் வந்து நீங்க டிக்கெட் எடுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. காவல்துறை அதிகாரி என்னால எடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. உடனே ரெண்டு பேருக்கு இடையே மிகப்பெரிய ஒரு வாக்குவாதம் ஏற்படுது. அதை வந்து என்ன நடத்தின என்ன பண்றாருன்னா வீடியோ எடுத்து தூக்கி சோசியல் மீடியால போட்டு விட்டுறாரு. அது மிகப்பெரிய பரபரப்பு ஏற்படுத்துது. உடனே சமூக வலைதளங்கள்ல நிறைய பேர் என்ன கேள்வி கேட்டாங்கன்னா, காவல்துறை அதிகாரிகள் அரசாங்க அதிகாரிகள் தானே, ஏன் அவங்களுக்கு இலவசம் பயணம் பண்ணக்கூடாதா, இங்க இருந்து இவ்வளவு தூரம் தானே போறாங்க, அவங்க வேலைக்கு தானே போறாங்க, முக்கியமான துறை தானே, அவங்க மக்களுக்காக தான் வேலை பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தரப்பு கேட்டாங்க. இன்னொரு தரப்பு, இல்ல இல்ல காவல்துறை அதிகாரியா இருந்தாலும் அவங்களோட அதிகாரத்தை முறை காட்டக்கூடாது, அதிகாரத்தை வந்து இப்படி மீறக்கூடாது, ரூல்ஸ் எல்லாருக்குமே ஒண்ணு தானே, அப்போ அவங்களும் தானே டிக்கெட் வாங்கணும், ஒருவேளை ஏதோ ஒரு கைதியை கூட்டிட்டு போறாங்கன்னா அதுக்கான வாரண்ட் இருக்கும், அதை வச்சுட்டு அவங்க ஃப்ரீயா டிராவல் பண்ணலாம், அதை விட்டுட்டு கண்ட நேரத்துக்கெல்லாம் டிராவல் பண்ணக்கூடாது அப்படின்னு இன்னொரு தரப்பு சொன்னாங்க. இதுக்கிடையில ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்த காலகட்டத்தில் ஒரு அறிவிப்பு விட்டதா ஒரு தகவல் ஒண்ணு இருக்கு. அந்த நியூஸ் நான் சோசியல் மீடியாவில் பார்த்தேன். எந்த அளவுக்கு உண்மையான ஒரு செய்தி எனக்கு தெரியல. என்னன்னா, காவல்துறை அதிகாரிகளுக்கும் பேருந்து பயணம் வந்து இலவசம் அப்படின்ற மாதிரியான ஒரு செய்தி. இதை வந்து சில பேர் வந்து டேக் பண்ணி அதையுமே கேள்வியா கேட்டாங்க, இந்த செய்தி உண்மைதானா, இதை யாராவது செக் பண்ணுங்க, இந்த செய்தி உண்மையா இருந்தால் இந்த விஷயம் தப்பா இருக்குமா அப்படின்லாம் கேள்விப்பட்டாங்க. நிறைய இடத்துல ஒரு குழப்பங்கள் ஏற்படுது சமூக வலைதளங்கள்ல. அதே நேரம் போக்குவரத்து துறை என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த காவலர் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி சில விஷயங்களை மேற்கொண்டாங்க. உடனே அந்த டிக்கெட் எடுக்க மாட்டேன்னு சொல்லி பயணித்து அந்த காவல்துறை அதிகாரிய விசாரணைக்கு அழைச்சி நீங்க வந்து தெளிவான விளக்கம் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு சைடு தமிழ்நாடு கவர்மெண்ட் அறிவிச்சிட்டாங்க. இன்னொரு சைடு, காவலர்களுக்கு இலவச பேருந்து பயணம் கிடையாது அப்படின்னு கவர்மெண்ட்ல இருந்து தெளிவா சொல்லிட்டாங்க. ஆனா இப்போ இந்த மோதல் எங்க போயிருக்குன்னா, போக்குவரத்து துறையா காவல்துறையா, நீங்களா நாங்களா பாத்துருவோம் அப்படின்ற ஒரு உச்சகட்டத்தை தொட்டு அரசு பேருந்து எந்த இடத்துக்கு போனாலும் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய போக்குவரத்து துறை காவல் அதிகாரிகள் அந்த பஸ்ஸை எல்லாத்தையும் வழிமறிச்சு இங்க வாங்க, எல்லாத்தையும் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணி ஃபைன் மேல ஃபைன் போட்டுட்டு இருக்காங்க. இதனால கொந்தளிப்பு அடைஞ்சு சில முக்கியமான, அதாவது போக்குவரத்து துறைக்கு சம்பந்தப்பட்ட அமைப்புகளும் சங்கங்களும் கட்சிகளும் காவல்துறை அதிகாரிகள் வந்து அடாவடித்தனம் பண்றாங்க, அக்கிரமம் பண்றாங்க, இவங்க வந்து வேணுட்டே எங்களை வந்து வம்புழுக்கிறாங்க, எங்களை ரிவெஞ்ச் எடுக்கிறாங்கன்னு சொல்லி குற்றச்சாட்டை வச்சுட்டு இருக்காங்க. இந்த சைடு காவல்துறை அதிகாரிகளுக்கு சங்கமோ அமைப்போ கட்சிகளோ அவங்களுக்கு ஆதரவு நிலை எடுக்கிறதுக்கு யாருமே கிடையாது. ஆனா ஒரு வாய்வழி செய்தி வந்ததாக சில தகவல்கள் வந்திருக்கு. என்னன்னா, காவல்துறை அதிகாரி தரப்புல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, செக் பண்ணுங்க, இருக்கக்கூடிய எல்லா அரசு பேருந்தும் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணுங்கன்னு ஒரு செய்தி வந்ததாகவும் தகவல் சொல்லப்பட்டதாகவும் ஒரு செய்தி இருக்கு. அதே நேரம் போக்குவரத்து துறையோட தலைமை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காவல்துறை அதிகாரிகள் பைக்ல போனாலோ வந்தாலோ ஹெல்மெட் போட்டிருக்காங்களா போடலையா, அவங்க ரூல்ஸை கொடுக்க மதிச்சுதான் வாகனங்கள் ஓட்டுறாங்களான்னு செக் பண்ணுங்க, அதை உடனே வீடியோ எடுத்து எங்க தலைமைக்கு அனுப்புங்க அப்படின்னு போக்குவரத்து துறை தலைமை சொன்னதாகவும் மிக ஒரு தகவல் இருக்கு. இப்ப என்ன மேட்ருனா, போக்குவரத்து துறை ஒன்றும் எதிர்கட்சியோடதோ இல்ல காவல்துறை ஒன்றும் ஆளுங்கட்சியோடதோ கிடையாது, ரெண்டுமே தமிழக அரசினுடையது, மக்களுக்காக செயல்படக்கூடிய முக்கியமான துறைகள். காவல்துறை டிபார்ட்மெண்ட்டை வந்து ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருக்கதாக சொல்லப்படுது. அவர் வச்சிருந்தாலும் வச்சிருக்கதாக தான் சொல்லப்படுது. ஏன்னா அவர் காவல்துறை அதிகாரிகளுக்கு இதுவரை எந்த நாள் நல்லது செஞ்ச மாதிரி நமக்கு தெரியல. அதே மாதிரி முக்கியமான துறை போக்குவரத்து துறை. இந்த போக்குவரத்து துறைக்கு திமுக அரசோ தமிழக அரசோ இதுவரைக்கும் எந்த நல்லதுமே பண்ணலைங்கிறது மிக தெளிவா நமக்கு தெரியும். ஏன்னா அது வெளிப்படையா மக்கள் மத்தியில வந்த ஒரு பிரச்சனை தான். சமீபத்துல கூட பொங்கல் நேரம் நெருங்கும் போது
அரசு பேருந்து ஊழியர்களுக்கு எந்த ஒரு சலுகையும் கொடுக்கறது இல்ல, அவங்களுக்கு வந்து இன்னுமே சம்பளம் பாக்கி பெண்டிங் இருக்கு, பிஎஃப் பணம் எல்லாம் பாக்கி இருக்குன்னு சொல்லி அரசு ஊழியர்கள் எல்லாம் போராட்டம் பண்ணாங்க, சங்கங்கள் எல்லாம் சேர்ந்து போராட்டம் பண்ணாங்க. அப்ப அதுலயுமே திமுக அரசு சரியான ஒரு பேச்சுவார்த்தையில ஈடுபடாம பொத்தாம் பொதுவா சில விஷயங்களை முதல் கட்ட பேச்சுவார்த்தை, இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைன்னு ஒரு 4-5 கட்ட வரையும் போனாங்க. அதுக்கப்புறம் அரசு ஊழியர்களை புரிஞ்சுக்கிட்டாங்க, பேருந்து ஊழியர்களை புரிஞ்சுக்கிட்டு, இல்ல பொங்கல் நேரம் நாங்க மக்களுக்காக தானே வேலை செய்யறோம், பொங்கல் நேரத்தை நாங்க டிஸ்டர்ப் பண்ண விரும்பலன்னு சொல்லிட்டு அவங்க அந்த போராட்டத்தெல்லாம் கலைச்சிட்டு வாபஸ் வாங்கிட்டு மறுபடியும் பேருந்து இயக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு துறை, அவங்க வந்து மக்களுக்கான துறை, இவங்களும் மக்களுக்கான துறை, ரெண்டு பேரும் மக்களுடைய பாதுகாப்புக்கும் மக்களுடைய தேவைக்கும் முக்கியமான ஒரு துறை தான் ரெண்டு துறையுமே. அப்படி இருக்கும்போது இன்னுமே திமுக உடைய தலைமை இதை கண்டுக்கவே இல்லை அப்படிங்கறதுதான் இங்க ரொம்ப வேதனைக்குரிய விஷயமா இருக்கு. இந்த ரெண்டு துறையுடைய சண்டை மோதல் இது யாருக்கு மிகப்பெரிய வெக்கக்கேடு அப்படின்னு பார்த்தோம்னா அது திமுகவுக்கு தான். அது அவங்களுக்குதான் ஒரு மிகப்பெரிய அவப்பெயரை ஏற்படுத்தும். இது நார்மலா ரெண்டு துறைக்கான பிரச்சனையை நம்ம கடந்து போயிடவே முடியாது. இது நம்மளுடைய வாழ்வாதாரத்தோட இணைஞ்ச ஒரு துறை, ரெண்டுமே மிக முக்கியமான துறை. அப்படி இருக்கும்போது கண்டிப்பா இதோடைய பிரச்சனையோட வெளிப்பாடு எங்க எதிரொலிக்கும்னா தேர்தல் களத்துல மிகப்பெரிய அளவுல எதிரொலிக்கும். காவல்துறையா இருக்கட்டும், போக்குவரத்து துறையா இருக்கட்டும், ரெண்டு துறையுடைய அழுத்தங்களும் ரெண்டு துறையுடைய இந்த பிரச்சனையும் மோதலும் எலெக்ஷன்ல தான் மிகப்பெரிய ஒரு எதிர்வினையை ஏற்படுத்தும். அது குறிப்பா திமுகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும். ஆல்ரெடி தமிழ்நாட்டுல கஞ்சா போதை, மது, அப்புறம் இருக்கக்கூடிய மித்து அப்படின்னு சொல்லி பல இடங்கள்ல போதைப் பொருட்களுடைய பழக்க வழக்கம் அதிகமா இருக்கு. அதே மாதிரி கொலை கொள்ளுங்கிறது அதிகமாயிட்டு இருக்கு. அதே மாதிரி கூலிப்படைகளுடைய எண்ணிக்கையும் அதிகரிச்சிருக்கு. வட மாநிலத்திலிருந்து வரக்கூடிய சில வாகன ஓட்டிகள், அதாவது முக்கியமா இந்த லாரி எல்லாம் ஓட்டுவாங்கல்ல, இவங்களுடைய கிரைம் ரேட்டும் அதிகரிச்சுட்டு தான் இருக்கு. இப்போ ஒரு நியூஸ் பார்த்தேன், தீரன் படம் மாதிரி இப்போ சம்பவங்கள் செங்கல்பட்டு இந்த சரௌண்டிங்லாம் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கதாகவும் ஒரு தகவல் வந்திருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்துல இங்கே காவல்துறைக்கு மிகப்பெரிய ஒரு அழுத்தம் இருக்கு. காவல்துறைக்கு இங்கே ஆல்ரெடி மிகப்பெரிய ஒரு நெருக்கடி இருக்கக்கூடிய சூழல்ல அவங்களுக்கு இந்த போக்குவரத்து துறையோட இணக்கமா போறது தான் சரியா இருக்கும். இது தேவையில்லாத பிரச்சனை. உங்களை இழிவுபடுத்திட்டாங்க, உங்க டிபார்ட்மெண்ட் அசிங்கப்படுத்திட்டாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு கோபம் இருக்கு அப்படின்னா அது நியாயமானதுதான். ஆனா இந்த நேரம் அதை காட்ட வேண்டிய தேவையில்லை. ஒருவேளை ஸ்டாலின் என்ன சொன்னாருன்னு தெரியல, இல்லப்பா அந்த பிரச்சனை நீங்களே பாத்துக்கோங்க, நீங்களே தீர்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டாரா, இல்லப்பா நான் சும்மா தான், நீங்களே போய் பாத்துக்கோங்க, இல்லைன்னா வாங்க பேசி தீர்த்துப்போம் அப்படின்னு சொன்னாரான்னு தெரியல. ஏன்னா எதுவுமே சொன்ன மாதிரி தெரியல. கண்ட மேடிக்கு இங்க ஒரு சைடு காவல்துறையும் ஒரு சைடு போக்குவரத்துறையும் சண்டை போட்டுட்டு இருக்குது. மக்கள் மத்தியில என்ன சொல்றது, ஒரு ஒரு கவலையான ஒரு விஷயமாவும் பதட்டத்துக்குரிய ஒரு விஷயமாவும் தான் இருக்கு. ஏன்னா அது பேருந்துல பயணிக்கக்கூடியவங்களும் செல்வந்தர்கள் கிடையாது, அண்ணான காட்சி தான் இருக்குதோ இல்லையோ அப்படின்ற மாதிரியான வாழ்க்கையை நடத்தக்கூடிய நபர்கள் தான் பேருந்து அதிகமா பயன்படுத்துறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க அந்த பேருந்துல பயணிக்கக்கூடிய நபர்களுக்கு தான் இங்க மிகப்பெரிய இடைவெளி ஏற்படுது. இருக்கக்கூடிய ஏதோ ஒரு முக்கியமான வேலையா இங்க வெளில போறாங்க வராங்கன்னா அது அவங்கள மறுச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? இப்ப ஒரு காவல்துறை அதிகாரி அவரை வந்து இழிவுபடுத்திட்டாங்க, அசிங்கப்படுத்திட்டாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு கோபம் இருக்குன்னா அதை நியாயமா நீங்க அரசாங்கத்துக்கிட்டதான் நீங்க முறையிடணும், அரசாங்கத்துக்கிட்டதான் நீங்க கேட்கணும், அந்த அரசை ஆளக்கூடிய கட்சிகள் கிட்டதான் உங்களுடைய கோபமும் உங்களுடைய ஆதங்கமும் இருக்கணும். அதை விட்டுட்டு ஒரு துறை மேலேயே நீங்க ஒரு தாக்குதல் நடத்துறதுங்கிறது அது தவறான ஒரு செயல். உங்க சைடு நியாயம் இருக்குதான் இல்லைன்னு சொல்லல, ஆனா இந்த நேரம் புரிஞ்சுக்கோங்க, மக்களுக்காக சில விஷயங்களை புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கறதுதான் செக்யுலர் வைக்கக்கூடிய விஷயமா இருக்கு. அதனால இந்த விஷயத்த பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத மக்கள் தான் சொல்லணும். காவல்துறை சைடு நியாயம் இருக்கு, போக்குவரத்துறை சைடும் நியாயம் இருக்கு, ஆனா ரெண்டு பேர் தரப்புலையும் ஒரு ஒரு நபர் செய்யக்கூடிய ஒரு சிறிய தவறு மிகப்பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கு. இதை வந்து தெரியல ஸ்டாலின் அவர்கள் எப்படி கையாள போறாரு, இல்ல திமுக எப்படி கையாள போகுதுன்னு தெரியல, பொறுத்திருந்தா பார்ப்போம். எங்களுடன் இணைந்திருக்கும் அனைத்து செக்குலர் நேயர்களுக்கும் நன்றி.